இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு போட்டி பெரட்டல் தான் பண்ண போறோம். போட்டி கழுவுற வீடியோ அம்மா வீட்டு சமையல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு கழுவு தெரியல அப்படின்னா அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கழுவணும்னு தெரியும். இப்போ நம்ம போட்டி பெரட்டல் பண்ணலாம். வாங்க பாருங்க, இந்த போட்டி வந்து இதுலயே தண்ணி இருக்கும். நம்ம என்னதான் இருந்தாலும் தண்ணி இருக்கும். இதோடவே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நல்லா இப்படி கலரி விட்டுப்போம். இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் போட்டுக்கலாம். பாருங்க, ரெண்டு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து வேற பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாருங்க, இதில் நம்ம தண்ணியே ஊற்றலை, இதுலேயே வந்து தண்ணி இருக்குது. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த குக்கர்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். பாருங்க, ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதில் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். நம்ம வேக வச்சுருக்கிற இந்த போட்டி எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதில் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ போட்டி வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் சுருளாக வதக்கணும். அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். லாஸ்டில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுருளாக வந்துடுச்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான ஆட்டு போட்டி வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.